வெல்கம் டு லாக்டவுன் மூவிஸ். இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிடெக்டிவ் மூவி பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த படத்தை கட்டாயம் பாருங்கள். ஸோ இந்த டிடெக்டிவ் மூவிஸை விரும்புகிறவங்க, இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை நிச்சயம் பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு படம். ஸோ இந்த படத்தோட பிளாட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த படத்தோட டைட்டில் இந்த புல்லட் வேனிஷஸ், 2012 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் மூவி. இந்த படத்தோட கதை இந்த படத்தோட டைட்டில்லையே இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலவே இந்த படத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிறது நினச்சேன். பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை யார் பண்ணுறா அப்படிங்கிறது தான் கதை. ஆனால் எப்படிப்பட்டவான சம்பவம், எப்படிப்பட்டவான கேரக்டர்ஸ், எப்படிப்பட்ட கொலைங்கிறது தான் இந்த படத்தோட நீட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் எல்லாமே. சூப்பரான படம், கட்டாயம் பாருங்கள். ஸோ இதை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சைனாவில் 1930s ஷாங்காயில் நடக்கிற ஒரு கொலை. ஒரு புல்லட் ஃபேக்ட்ரியில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தலையில் கன் வச்சுட்டு இந்த தப்பை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் அமுத்தி செத்து போகிறான். ஸோ அந்த கொலையை விசாரிக்கிறதுக்கு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டிடெக்டிவை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. சீனியர் ஜூனியர்னு வச்சுக்கலாம். சீனியர் டிடெக்டிவ் இன்ட்ரோவே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே போல் ஜூனியரோட ஒரு இன்ட்ரோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு இன்ட்ரோ வச்சு தான் இந்த கதைக்குள்ளேயே கொண்டு வராங்க. அவங்க ரெண்டு பேர் இன்ட்ரோ பார்க்கும்போதே சூப்பரான ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கட்டாயம் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஆர்வம் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் விஷயமான சம்மந்தமான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு செமையான தீனி இந்த படம். ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வரும்போது ஒவ்வொரு கொலையாக நடக்குது, சுடப்படுறாங்க, சாகிறாங்க. ஆனால் புல்லட் அந்த இடத்துல இல்லை, இதுதான் கதை. ஆனால் ஏன் புல்லட் இல்லை? சுட்ட இடத்துல கண்டிப்பாக புல்லட் இருக்கும். அட்லீஸ்ட் தலையை தொலைச்ச இடத்துல உடம்புக்குள்ளே நெஞ்சில் தலையில் அந்த புல்லட் இருக்கணும். அப்படி இல்லையா, அது அவங்க உடம்பு விட்டு வெளியே போய் செவுத்துலேயோ வேறு பக்கம் எங்கேயாவது அடித்த இடத்துலையாவது அந்த புல்லட் இருக்கணும். ஆனால் இந்த கொலையில் ஒரு புல்லட்டை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ கடைசி அந்த புல்லட்டை அவங்க கண்டுபிடிச்சாங்களா, இந்த மிஸ்ட்ரீஸ்லாம் சால்வ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் சொல்லியிருப்பாங்க. கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள், ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வித்தியாசமான பார்க்காத சில படங்களை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.